அண்ணன் தான் கெளிக்கிறாரு, நாலு பீடி இந்தா. அண்ணன் ஜெயிக்கிறாரு, ரெண்டு பீடி தினுகிறேன் கட்டுங்கடா. நான் கட்டுறேன். என்ன வேணும் கேளுங்க சார், எல்லாத்தையும் செந்தில் கொண்டு கொடுப்பான். அவன் ஆஃப்டர் சர் போட்ட காலத்துல இருந்து எனக்கு தெரியும். அவன் கையில் முத முதல்ல சமம் கொடுத்து ஆளாட்டினதே நான் தான். ராஜனை காலி பண்ணுறதுக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்டான். எதிர்கட்சியில் அதிகமாக தொற்று தரான்னு உடனே எனக்கு எதிராக வேலை செஞ்சான். அவன் சொல்கிறத என்ன நம்ப அதுக்காக சொல்ல சார், செந்தில் ரொம்ப மரியாதையானால் சார், நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து எப்படியாவது ஒரு தடவை உங்களை பார்க்கணுன்னு டெய்லி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். நான் இங்கே வந்ததுக்கு காரணமே அவன் தான். எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தா எதிர்கட்சி கொரடாவாக இருக்க வேண்டியவனா? இல்லை சார், எதுக்காக கேட்குறான்னா, இப்போ உள்ளே இருந்துக்கிட்டே ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே பவர் விடுறான் சார். அவனுக்கு உங்கள் ஆளுகளோட சப்போர்ட் எதுவும் கிடைக்கிறதில்ல. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா சென்ட்ரலேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே உள்ளவங்கள்ட்ட பேசிடுவாங்க, பிரச்சனை எதுவும் இருக்காது. ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே கல்லாக கட்டலான்னு சொல்கிறான் சார். என்னடா பார்க்கணும்னு சொன்னியா? தெரியும், நம்ம கட்சியாக வந்துடுறாண்ணா. அடுத்தது எங்கள் கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு தெரிஞ்சு போச்சா? என் தொகுதியில் இருக்கிற 16 பூத்தை கேப்சர் பண்ணி எனக்கு எதிராக ஓட்டு போட வச்சு என்னை தோக்கடிக்க வச்சுட்டு இப்போ உதவின்னு எதிர்க்க வந்து நிற்கிறியா? செய்கிற வேலை மரியாதைங்கிற இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்றேண்ணா. அதனால தான் ஒன்று தேடி வந்துடுவேன். டேய், நீ வசதிக்காக என்னை விட்டு ஓடணும்ட்டா? குணா அப்படி இல்லை, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருக்கான். உனக்காக அவனை விட்டு சொல்கிறியா? நான் போஸ்டிங் கேட்கலண்ணா. கட்சியில் சேர்த்துக்கோ, நான் வேலை செய்கிறேன். அதுக்கப்புறம் நீ பார்த்து பண்ணா. நான் உனக்கே தெரியும், ஹார்பரில் இருக்கிற 7 யூனியனில் 3 யூனியன் நம்ம கண்ட்ரோல் இருக்குது. உயர் சொன்னால் சீனில் வருதுக்கு 500 பேர் இருக்கிறானுங்கோ. எலெக்ஷனில் நீ எவ்வளோ சொல்கிறியோ அவ்வளோ துட்டு இருக்கிறேண்ணா. 5 கோடி 10 இருக்கிறேன். அன்பு, எல்லா பட்டனையும் போட்டுக்க, கை கட்ட மறைச்சுக்க. ஜட்ஜா ஏதாவது கேட்டார்னா ஜெயில அடிபடலன்னு சொல்லணும். சரிங்க. கீழே வைகி உண்டு சொல்ல சொல்லுங்க சார். சிரிக்க வச்சு ஏத்திக்க பாப்பாயா, அப்புறம் நீ தான் மெமோ வாங்குவ. அவன் தான் பெப்சி எடுத்து வந்து வரும். நீ வேண்டியதை கரெக்டாக கைமாற்றி விட்டா என் பிளாக் லைட்னு போயிடும். காலை விரிச்சு நடக்கிறோம்லாம் ஓரமாக நிறுத்து சார். வா, நீ வா பெரிய லோட் மேன்ல. நீ எப்படி போ? ஓ,
போ. யூ சார், யூ கெட் இன். கன்ஃபார்மாக எத்தனை வரேன் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வரப்போனேன். ரெண்டு சிம் கார்டாவது எடுத்துன்னு வந்தால் நல்லா இருந்திருக்கும், மொத்தமாக மாட்டிச்சு. இது ஆனால் நான் போய் சொல்கிறதுக்கே கூச்சமாகுது. என்ன அதை கைட்டு குத்துரி இதை போட்டுன்னு போனா? என்னது நீ போட்டுனுக்கிற செருப்பை குத்துரி இதை போட்டுன்னு போனா? ஏய் அம்மா, இல்லை என்ன கிண்டில் ஆகுது அவனுக்கு? இது நல்லா தானே இருக்குது? நல்லா தாங்குது. போட்டுன்னு போயேண்ணா. பத்திரமா பூட்டிக்கோ. நான் வாடா அண்ணன் பாங்கினாரு. இத்தனை லோடுமேன்களால் எத்தனை வர முடியல, நீ எப்படா எத்தனை வந்த? மனு கூப்பிட வேலை தான் வந்ததுலேருந்து பண்ணுகிறனா. செக்கிங் பண்ண சொல்ல செருப்பு துணிமணிலாம் செக் பண்ணுறதில்ல, விட்டுறாங்க. அதான் செருப்பில் வச்சு எடுத்துனோம்லாம் தோணுச்சுனா. நீயே ஓட்டினா 100,000 பிடிக்கலாமே. இதுக்கு என்ன எடுத்துன்னு தரேன். எனக்கு சேஃப்டி வேணும்ண்ணா. ஜெயிலே சேஃப்டியான பிளாக் இதான்னு சொன்னாங்க. அதான் மச்சானாண்ட சொல்லி ரிஸ்க் எடுத்துனோம் தானே. நோ, நம்ம ராஜா குவாரண்டில் வச்சு அசால்ட் பண்ண பார்த்தானுல, அந்த சீன் மிஸ் ஆனது இவனால தான். இந்த வேல் தம்பி சிவகாரம் பத்தியா, உன்னை மட்டை வச்சு உன்னு சாம போடணும் சுற்றினுறான். அவன் அண்ணன் மாட்டினா எதனா பண்ணுறாங்கன்னு பயந்து நான் பையன். எந்த ஊர்ற? நாகரா தோட்டம். விசாரிச்சண்ணா, உங்கள் ஊரில் மாணிகன் தெரில, அவர் புள்ள இங்கே இருட்டும்டா. சரிண்ணா, கொஞ்சம் நாள் பார்க்கலாம். ம், இருந்துக்கோ. சரி வா. அன்பே, நான் இந்த பிளாக்ல இருக்கிறேன்னா ஏன் லேபிள் இருக்கிறேன்னு கணக்கு. ஏன் லேபிள் இருக்கிறேன்னா சூப்பரண்ட் கூட அவன் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுவான். போ, தைரிய மாதிரி. சரிண்ணா. தரை கிடந்தா